வெல்கம் பேக் டூ கிரிக்கெட் அனலைசர் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஸ்ரீலங்கா வர்சஸ் இந்தியா தேர்ட் டி ட்வெண்ட்டி மேட்சுக்கான ட்ரேடிங் பிரிவியூ பார்க்கலாம் ஆல்ரெடி இந்த மேட்சுக்கான இன்டெப்த் ப்ரிவியூ வீடியோ நம்ம சேனலில் இருக்குது இருக்கு அதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஐ பட்டனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பாருங்க இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா தேர்ட்டி ஜூலை டியூஸ்டே நைட்டு ஏழு மணிக்கு ஆரம்பிக்க போகுது பள்ளிக்கலை இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் வெதர் பொறுத்த வரைக்கும் கிளவுடி வெதர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டெம்பரேச்சர் அரௌண்ட் டுவெண்ட்டி எயிட் டிகிரி செல்சியஸ் இருக்கும் ரெயின் இன்ட்ரப்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அடுத்ததாக பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம் பள்ளிக்கல்ல இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் பார்த்தோம்னா ரீசென்ட் டைம்ல பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக இருந்திருக்கு ரீசென்ட்டா இங்கே நடந்த லங்கா ப்ரீமியர் லீக் மேட்சஸ்ல பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் டைமென்ஷன் பார்த்தோம்னா ஸ்ட்ரெயிட் டைமென்ஷன் சிக்ஸ்டி நைன் மீட்டர் இருக்கு ஓவராலாக பார்க்கும்போது சின்ன கிரௌண்ட் தான் இருக்கு ஸ்கொயர் டைமென்ஷன் ஒரு சைடு சிக்ஸ்டி ஒன்னும் இன்னொரு சைடு வந்து சிக்ஸ்டி இருக்கு இதுவே கவர்ஸ் ரீஜன் அண்ட் மிட் விக்கெட் ரீஜன் பார்த்தோம்னா சிக்ஸ்டி நைன் செவன்ட்டியும் தேர்ட் மேன் ரீஜன் அண்ட் ஃபைன் லெக் ரீஜன் ஃபிஃப்டி எயிட் பிப்டி த்ரீ மீட்டரா இருக்கு மோஸ்ட் ஆஃப் த ரீஜன் சிறுசா இருக்கிறது பேட்டர்ஸ்க்கு அட்வான்டேஜா இருக்கு அடுத்ததாக இந்த வருஷம் இங்கே நடந்த போட்டிகளில் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும் போது டீம்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்கோர் பார்த்தோம்னா ஒரு தடவை கிராஸ் பண்ணிருக்காங்க இந்த சீரிஸில் ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டியில் பார்த்தோம்னா இந்தியா கிராஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த மேச்சஸ் பார்த்தோம்னா அட்லீஸ்ட் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸை க்ராஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு டீமும் ஒரே ஒரு மேட்ச் தவிர அதாவது செகண்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச் தவிர ஸ்ரீலங்கா அந்த போட்டிலையும் பார்த்தோம்னா ஒன் எயிட்டி ப்ளஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு பட் ஃபிஃப்டீன் ஓவர்ஸ்க்கு மேலே அந்தளவுக்கு சரியாக பர்ஃபார்ம் பண்ணாததால் அவங்களால ஒன் சிக்ஸ்ட்டி ஒன் ரன்ஸ் தான் அடிக்க முடிஞ்சது இன்றைக்கான போட்டியில் இந்தியா ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒன் செவன்ட்டி ஃபைவ் செவன் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதுவே ஸ்ரீலங்கா ஃபஸ்ட்டாக பேட் பண்ணாங்கன்னா கன்ஃபார்மாக ஒன் சிக்ஸ்டி அடிப்பாங்க அதுக்கு மேலே எவ்வளோ அடிப்பாங்க அப்படிங்கிறது அவங்க ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் இருக்குது இந்தியன் பவுலர்ஸை சமாளித்து நல்லா ஆடினா மட்டுமே அதுக்கு மேலே அடிக்க முடியும் அதாவது டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிக்க முடியும் வென் யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா இந்த வருஷம் இங்கே பார்த்தோம்னா ரெண்டு டி டுவெண்டி இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் தான் நடந்திருக்கு இந்த சீரிஸில் நடந்தது தான் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தோம்னா ஒன் எயிட்டியும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் ஒன் டுவெண்ட்டி த்ரீ இருக்குது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா டூ நாட் நைனாக இருக்குது ஃபஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் டூ நாட் நைன் ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேட்டர்ஸோடைய ஆவரேஜ் பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஒன் இருக்கு ஓவரலாக பார்க்கும்போது லோவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது பேட்டிங் ஆவரேஜ் நல்லா இருக்கு அடுத்ததாக ஸ்ரீலங்கா டீம் பிரிவியை பார்க்கலாம் ஸ்ரீலங்கா இந்த சீரிஸில் அந்த அளவுக்கு சரியாக பர்ஃபார்ம் பண்ணல பேட்டிங் யூனிட் ஆகட்டும் பவுலிங் நெட் ஆகட்டும் சில பேர்கிட்ட இருந்து தான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு பேட்டிங்கில் பதும் நிஷன்கா குசால் மெண்டிஸ் அண்ட் குசால் பெரேரா இந்த மூணு பேர் மட்டும்தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க பவுலிங்கில் பார்த்தோம்னா வனிந்து வசரன்கா அண்ட் மதிஷா பத்திரனா இந்த ரெண்டு பேரும் மட்டும்தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கான போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை வின் பண்ணணும் அப்படின்னா இப்போ இதுவரைக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ் போக மற்ற பிளேயர்ஸ் கிட்ட இருந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்தால் மட்டுமே இந்தியா போன்ற ஒரு ஸ்ட்ராங்கான டீமை வீழ்த்த முடியும் ஸ்ரீலங்கன் டீம் பாசிபிள் லெவன் பார்த்தோம்னா பதம் டிஷன்கா குசால் மெண்டிஸ் குசால் பெரேரா அவிஷ்கா பெர்னாண்டோ சரித் அசலன்கா வனிந்தோ அசரன்கா தஷுன் ஷன்கா துனித் வெலாலாகி மகேஷ் திக்ஷனா மதுஷன்கா பத்திரானா அண்ட் அசிதா பெர்னாண்டோ செகண்ட் டி டுவெண்ட்டி மேட்ச் கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக சில மாற்றங்கள் இந்த டீமில் இருக்கும் தினேஷ் சண்டிமால் அப்படின்னா அவிஷ்கா பெர்னாண்டோ இந்த ரெண்டு பேரத்தில் ஒருத்தவங்க கன்ஃபார்ம் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்த ரெண்டு பேருமே ரீசெண்டாக நடந்த லங்கா ப்ரீமியர் லீக்கில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸ்ரீலங்கா பார்த்தோம்னா இந்த வருஷம் ஃபஸ்ட் ஆஃப் பேட் பண்ணும்போது போது ஓவராலாக பார்த்தோம்னா அந்தளவுக்கு பெருசாக எதுவும் பர்ஃபார்ம் பண்ணலை அதிகபட்சமாக பார்த்தோம்னா பங்களாதேஷ் டீம் இருக்கிற டூ நாட் சிக்ஸ் ரன்ஸ் அடிச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக நெதர்லாண்ட்ஸ் டீம் இருக்கிற டூ நாட் ஒன் ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க மோஸ்ட் ஆஃப் த மேச்சஸ் இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ண மேச்சஸ்லாம் பார்த்தோம்னா இவங்களை விட ஆவரேஜான டீமுக்கேராக தான் வந்திருக்கு இதுவே இவங்களுக்கு நிகரான டீம் ஆகட்டும் இதுக்கு மேலே அதாவது ஸ்ட்ராங்கான டீம் சவுத் ஆப்ரிக்கா இந்தியா மாதிரியான டீமு கேரளா ஆடும்போது அந்தளவுக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை குறிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கா கேராக ப்ளே பண்ணும்போது வெறும் செவன்டி செவன் ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிருந்தாங்க வேர்ல்ட் கப்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆட் பண்ணும்போது ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க ஸோ ஸ்ரீலங்கா எடுத்துட்டிங்கன்னா ஓவராலாக பார்க்கும் போது சுமாராக தான் ரீசெண்ட் டைம்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ட்ரேடிங்கான பெஸ்ட் ஆப்போடைய லிங்க்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த ஆப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க இப்போதைக்கு பார்த்தோம்னா ரியல் லெவன் அண்ட் ஸ்போர்ட்டஸி இந்த ரெண்டு ஆப்பில் தான் பெஸ்ட்டான இன்டர்ஃபேஸ் ஆகட்டும் அதுவும் போல் ஆஃபர்ஸும் கொடுத்துட்ருக்காங்க அதுவும் குறிப்பாக ஸ்போர்ட்டஸியில் பார்த்தோம்னா ஒவ்வொரு மேட்சுக்கும் ஃப்ரீ என்ட்ரியும் அவைலபிளாக இருக்கும் இந்த ஃப்ரீ என்ட்ரிஸை நீங்கள் ப்ராப்பராக பயன்படுத்திட்டிங்கன்னா அதிக ப்ராஃபிட்டை வந்து ஏர்ன் பண்ணலாம் இந்த ரெண்டு ஆப்ஸோடைய லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதுவரை ட்ரேடிங் பற்றி தெரியாதவங்க ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறது எப்போது செல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள் அடுத்ததாக இந்தியா டீம் பிரிவியை பார்க்கலாம் இந்தியா இந்த சீரிஸில் பார்த்தோம்னா ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பேட்டிங்லேயே ஆகட்டும் அதே போல் பவுலிங்லேயும் இந்த ரெண்டும் கம்பேர் பண்ணோம்னா பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஜெய்ஸ்வால் கேப்டன் சூரியகுமார் யாதவ் அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் இவங்கலாம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அது இன்றைக்கும் அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க பவுலர்ஸில் பார்த்தோம்னா அக்சர் பட்டேல் ஹர்ஷதீப் சிங் ரவி பிஷ்ணோய் அதுக்கப்புறம் ரியான் பராக் இவங்கெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இதில் பார்த்தோம்னா இன்றைக்கான போட்டியில் நம்ம ஆல்ரெடி சீரீஸை வின் பண்ணதால் கண்டிப்பாக பெஞ்சில் இருக்கிற பிளேயர்ஸுக்கு வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதில் பார்த்தோம்னா சிவம் தூபே அண்டு கலில் அகமது இந்த ரெண்டு பேருமே இன்னைக்கு பிளே பண்ணலாம் இந்த மேட்ச்சுக்கான பாசிபிள் லெவன் பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன் சுப்மன் கில் சூரியகுமார் யாதவ் ரிஷப் பண்ட் ரின்கு சிங் ஷிவம் தூபே ஹார்திக் பாண்டியா ரியான் பராக் வாஷிங்டன் சுந்தர் அஷதீப் சிங் அண்ட் கலில் அகமத் இதுல பார்த்தோம்னா ஜெய்ஸ் பால் அவர் வந்து ரெண்டு மேட்ச் சூப்பராக பிளே பண்ணாரு இன்னைக்கான போட்டியில அவருக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவருக்கு பதிலாக மறுபடியும் கில் டீம்குள்ளே வரலாம் அதே போல் ஸ்பின்னர்ஸ்ல பார்த்தோம்னா ஒரு மா ஒரு மாற்றம் இருக்கலாம் அக்சர் பட்டேலுக்கு பதிலாக இன்னொரு ஆல்ரவுண்டரான வாஷிங்டன் சுந்தர் டீம் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அடுத்ததாக இந்தியா இந்த வருஷம் ஃபர்ஸ்டா பேட் பண்ணும்போது எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதிகபட்சமாக ஜிம்பாவே டீமுக்கிறா டூ தேர்ட்டி ஃபோர் ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க அதுக்கு அடுத்தபடியாக ஆப்கானிஸ்தான் டீமுக்கிறா டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவல் ஆஸ்திரேலியன் டீமுக்கிறா டூ நாட் ஃபைவ் ரன்ஸும் அடிச்சிருந்தாங்க மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க லோவஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான் டீம் வந்துருக்கு ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிருந்தாங்க பட் அது வந்து நியூயார்க் ஸ்டேடியத்தில் நடந்த போட்டி நியூயார்க் ஸ்டேடியம் எந்தளவுக்கு பவுலர்ஸுக்கு சாதகமாக இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியும் அந்த போட்டியில் என்ன தான் லோ ஸ்கோர் பதிவு செஞ்சிருந்தாலும் அந்த போட்டியில் இந்தியா வின் பண்ணியிருந்தாங்க இதை வச்சு பார்க்கும்போது இந்தியா இந்த போட்டியில் ஃபர்ஸ்டாக பேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒன் எயிட்டி ப்ளஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அளவுக்கு பேட்டிங் குவாலிட்டியும் இருக்குது டெப்தும் இருக்குது அதுக்கு மேலே அதாவது டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் அடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் மேட்ச் போல் அந்த பவர் பிளே ஓவர்ஸில் நம்ம வந்து அந்த அட்வான்டேஜ் நல்லா பயன்படுத்திக்கணும் ஜெய்ஸ்வால் நல்லா பயன்படுத்தியிருந்தாரு ஸோ அது போல் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது டுவெண்ட்டி ஓவர்ஸ் ஃபுல்லாக பேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா அடுத்ததாக வின்னர் ப்ரடிக்ஷன் பார்க்கலாம் இந்த மேட்சுக்கு பார்த்தோம்னா ஓவராலாக இந்தியா தான் மறுபடியும் ஃபேவரட்ஸாக இருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த மார்க்கெட் இந்தியாவுக்கு தான் ஃபேவரபுளாக இருக்காங்க அதுக்கான ரீசன் ரெண்டு டி ட்வெண்ட்டி மேட்ச்லையும் ரொம்ப நல்லா எக்ஸப்ஷனலாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க பட் ஃபஸ்ட் ரெண்டு கூட கம்பேர் பண்ணும்போது இந்த மேட்ச்சில் பார்த்தோம்னா ஸ்ரீலங்கன் டீமுக்கு ஸ்லைட்டாக வெற்றி வாய்ப்புகளும் இருக்குது அதுக்கான ரீசன் இந்த மேட்ச் வந்து ஒரு டெட் ரப்பராக இருக்குது கண்டிப்பாக இந்தியன் டீமில் சில மாற்றங்கள் வந்திருக்கும் அதனால் வந்து ஈக்குவேஷன் மாறுறதால அது வந்து ஸ்ரீலங்கன் டீமுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துது அதுவும் குறிப்பாக அந்த டீம்ல இன்ஃபார்ம் ஆன தினேஷ் சண்டிமால் அதுக்கப்புறம் அவிஷ்கா பெர்னாண்டோ தில்ஷன் மதுசங்கா இவங்கெல்லாம் வந்து டீமுக்குள்ள மறுபடியும் வந்தாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் இருக்குது பட் ஓவராலாக பார்த்தோம்னா ஃபேவரட்ஸ் அப்படின்னு இந்தியா தான் இருக்காங்க ரொம்ப டாமினேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க இன்னைக்கான போட்டியில் எந்த டீமோட ஸ்டாக்கை வாங்கலாம் அப்படிங்கிறத டாஸ்க்கப்புறமா அதாவது ஃபைனல் பிளேயிங் லெவன் வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன் மறக்காம அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன் ஃபேண்டஸி லெவன் அண்ட் ட்ரேடிங் போக இன்னும் இன்றைத்தான ஸ்டாட்ஸ் நிறையா அங்கே ஷேர் பண்ணுவேன் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு மறக்காம அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்